கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த குளச்சல் துறைமுக பாலம் கடல் சீற்றத்தில் சேதமடைந்து கடலில் மூழ்கியது. கடந்த சில தினங்களாக கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. 10 முதல் 20 அடி வரை உயர்ந்து எழும் ஆக்ரோஷ அலைகளால் குளச்சலில் அமைந்துள்ள துறைமுக பாலம் இடிந்து விழுந்தது. குளச்சல் துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களில் மணல் ஏற்றுவதற்காக கடந்த 1989 இந்த பாலம் கட்டப்பட்டது. 1995 ஆண்டுக்கு பின் குளச்சல் துறைமுகத்திற்கு கப்பல் வருகை நின்றதால் இந்த பாலம் சுற்றுலா தளமாக மாறியது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த பாலத்தின் கான்கிரீட் பெயர்ந்தும் உப்பு காற்றில் கம்பிகள் துருப்பிடித்து மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில் கடல் சீற்றத்தால் பாலத்தின் 8 தூண்கள் உடைந்து கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.